Good morning, everyone. I'm Dyson Ramakrishnan. Today we are going to discuss digital signal processing. This is a basic introductory course. Okay, introductory course. Today we are going to discuss a topic on a Fourier transform, timing 10 a.m. to 1 p.m. Okay. First Fourier transform பாப்போம். Fourier transform. Fourier transform. இதுல வந்து ரெண்டு விதமா சொல்றேன். First வந்து continuous time Fourier transform. Continuous time Fourier transform and discrete time Fourier transform. Continuous time Fourier transform and discrete time Fourier transform. ரெண்டு விஷயம். First நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா continuous time Fourier transform இதுதான் பார்க்க போறோம். Continuous time Fourier transform பார்க்க போறோம். சரிங்களா? First Fourier transform introduction முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். Fourier series. Fourier series. சரியா? Fourier சீரீஸ். ஃபோரியர் சீரீஸ் வந்து எதுக்கு அப்ளிகபிள், என்ன என்ன மாதிரி இதுக்கு அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிக்னல் எக்ஸ் ஆஃப்டி இருக்குல்ல, எக்ஸ் ஆஃப்டி வந்து எக்ஸ் ஆஃப்டி ஷுட் பி பீரியாடிக், பீரியாடிக், பீரியாடிக் அண்ட் கண்டினியூஸாக இருந்தால் நீங்கள் ஃபோரியர் சீரீஸ் அப்ளிகபிள், ஃபோரியர் சீரீஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? உங்களுடைய எக்ஸ் ஆஃப்டி வந்து பீரியாடிக் அண்ட் கண்டினியூஸாக இருந்ததுன்னா ஃபோரியர் சீரீஸ் வந்து அப்ளிகபிள். சரிங்களா? இதுவே வந்து இப்போ நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மெயினாக போகிறதுக்கு காரணம் வந்து இப்போ வந்து பீரியாடிக்காக இல்லைன்னா என்ன பண்ணுறது, இப்போ வந்து சிக்னல் வந்து ஏ பீரியாடிக்காக இருக்குது, சிக்னல் வந்து ஏ பீரியாடிக்காக இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏ பீரியாடிக் அண்ட் கண்டினியூஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அதுக்காக தான் நம்ம வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் போகிறோம். ஸோ சிக்னல் வந்து ஃபோரியர் சீரீஸில் வந்து எக்ஸாப்டி வந்து பீரியாடிக் அண்ட் கண்டினியூஸாக இருந்ததுன்னா இங்கே ஃபோரியர் சீரிஸ் யூஸ் பண்ணலாம். அதுவே ஏபிரியாடிக் கண்டினியூஸாக இருந்தால் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆஃப் டி வந்து மெயினாக வந்து என்னவாக இருக்கணும்னா அப்சொல்யூட்லி இன்டெகிரபிளாக இருக்கணும். எக்ஸ் ஆஃப் டி ஷுட் பி அப்சொல்யூட்லி இன்டெகிரபிள், அப்சொல்யூட்லி இன்டெகிரபிள் அண்ட் இட் ஷுட் ஹாவ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் மினிமா, ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமா, மேக்ஸிமா அண்ட் மினிமா, மேக்ஸிமா அண்ட் மினிமா. அண்ட் வேற அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லணும்னா ஷுட் ஹவ் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ், ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபைனைட் டிஸ்கண்டினியூட்டிஸ். சரிங்களா? ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஃபைனைட் டிஸ்கண்டினியூட்டிஸ் அப்படின்ற ஒரு மூணு பாயிண்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு பேர் வந்து ஒன்றும் இல்லை, இதுக்கு பேர் வந்து இந்த மூணு கண்டிஷன் பேர் வந்து என்னென்ன என்ன கண்டிஷன்னா டிரிக்லெட் கண்டிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? டிரிக்லெட் கண்டிஷன், டிரிக்லெட் கண்டிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் வந்து என்னென்னா டிரிக்லெட் கண்டிஷன். சரி, இப்போ வந்து அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் சொன்னோம், கண்டினியூஸ் டைம் டிஸ்கிரீட் டைம் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். சரிங்களா? அப்போ வந்து கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்ன 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 அதாவது என்னவா பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒரு டைம் டொமைன் சிக்னலை வந்து, டைம் டொமைன் சிக்னலை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுன்னா, சிடிஎஃப்டி பண்ணுன்னா ஃப்ரீக்குவன்சி டொமைன் சிக்னலாக மாற்றும். அதாவது டைம் டொமைனை வந்து ஃப்ரீக்குவன்சி டொமைனாக மாற்றும். அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் யூஸ்டு ஃபார் யூஸ் டு கன்வெர்ட் டைம் டொமைன் சிக்னல் இன்டு ஃப்ரீக்குவன்சி டொமைன் சிக்னல். இங்கே ஃப்ரீக்குவன்சி வந்து என்ன ஃப்ரீக்குவன்சினா ரியல் ஃப்ரீக்குவன்சி. சரிங்களா? இது வந்து ரியல் ஃப்ரீக்குவன்சி, ஃப்ரீக்குவன்சி டொமைன் ஒன்றும் கிடையாது, ரியல் ஃப்ரீக்குவன்சி அப்படின்றது தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. என்ன ஃபார்முலானா Fourier Fourier transform of x of t, x of t equal to integral minus infinity to plus infinity x of t e power minus j omega t dt. இதான் உங்களுடைய ஃபார்முலா. இன் கேஸ் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா ஒமேகா வந்து ரியல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லியிருக்கோம், ரியல் ஃப்ரீக்குவன்சி. ஸோ டைம் டொமைனை வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன், அதாவது ரியல் ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணுது. ரியல் ஃப்ரீக்வன்சி டொமைன், டைம் டொமைன் சிக்னல் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதுவே வந்து டைம் டொமைன் இங்கே வந்து இன்னொன்று என்ன சொல்றேன்னா, இது வந்து எக்ஸ் இப்போ நெக்ஸ்ட் ஆக்சுவலாக இதில் என்னன்னா எக்ஸ் ஆஃப் டி வந்து நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கோன்னா எக்ஸ் ஆஃப் டி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது இது வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்டேபிள் சிக்னல், ஸ்டேபிளாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஸ்டேபிள்னா ஒன்றும் கிடையாது, இங்கே வந்து அப்சொல்யூட்லி இன்டகிரபிளாக இருக்கணும். ஸோ அப்சொல்யூட்லி இன்டகிரபிள், அப்சொல்யூட்லி இன்டகிரபிள், அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன என்ன வேல்யூ கிடைக்குன்னா
ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும், மெயினாக வந்து ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும்னா நீங்கள் அதாவது அப்சொல்யூட் இன்டெக்ரபிள்னா ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபைனைட் வேல்யூ கிடைக்கணும்னா இப்போ நீங்கள் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளிகபிள் அப்படி சொல்லிட்டேன். அதுவே லேப்ளஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோரியருக்கும் லேப்ளஸ்க்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, எக்ஸா இப்போ வந்து இது வந்து ரியல் ஃப்ரீக்குவன்சி சொன்னோம், அதாவது ஒமேகான்றது ரியல் ஃப்ரீக்குவன்சி. அதுவே லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் டொமைன் சிக்னலை வந்து ஃப்ரீக்குவன்சி டொமைன், இங்கேயும் வந்து ஃப்ரீக்குவன்சி டொமைனாக தான் மாற்றுது சரிங்களா. இங்கேயும் வந்து டைம் டொமைன் சிக்னலை வந்து ஃப்ரீக்குவன்சி டொமைன் சிக்னலாக தான் மாற்றுது, ஃப்ரீக்குவன்சி டொமைன் சிக்னலை தான் மாற்றுது சரிங்களா. பட் என்ன என்ன ஃப்ரீக்குவன்சி, என்ன ஃப்ரீக்குவன்சி இது, இது என்ன ஃப்ரீக்குவன்சி ஏதாவது சொல்லுங்க. காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்குவன்சி. ஆ காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்குவன்சி, இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்குவன்சி சரிங்களா. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்குவன்சி. ஸோ லேப்ல இப்போ நீங்கள் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து டைம் டொமைன் டு ரியல் ஃப்ரீக்குவன்சியாக மாற்றுது, அதுவே வந்து லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து டைம் டொமைன் டு காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்குவன்சியாக மாற்றுது. காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்குவன்சி அதாவது எஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து எஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்குவன்சி வந்து ரெப்ரசென்டட் பை எஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவும் இதுலேயே சொல்லிடுறோம், சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி, ஸோ லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி டி பவர் மைனஸ் எஸ்டி டிடி. ஸோ இதுதான் வந்து லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. எஸ் வந்து வேறு எஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஃப்ரீக்குவன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? சரி வேணாம், லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? லேப்ளஸை வந்து ஃபோரியராக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க அது சொல்லுங்கள். யாராவது சொல்லுங்க. எஸ் ஈக்குவல் டு ஜே ஒமேகா. ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து லேப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணால் எஸ் ஈக்குவல் ஜே ஒமேகா போட்டால் கன்வெர்ட் ஆகிடும் சரிங்களா. சரி ஓகே, இதை நோட் பண்ணால் நோட் பண்ணிக்கங்க. நம்ம மூணு ஸ்லைட் போயாச்சு. ஸோ நோட் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் தரேன், நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த ஸ்லைட் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வந்து நோட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நோட் பண்ணிட்டீங்க ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். மற்றவங்க நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ம், சரி ஓகே. செகண்ட் ஸ்லைட் பார்ப்போம், நோட் பண்ணிக்கங்க. செகண்ட் ஸ்லைட் நோட் பண்ணிக்கங்க. எல்லாரும் காப்பி பண்ணிட்டீங்களா? செகண்ட் ஸ்லைட் காப்பி பண்ணியாச்சா? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா பாருங்க, நெக்ஸ்ட்டு உங்களோட சிக்னல் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உங்களோட சிக்னல் வந்து ரியல் சிக்னலாக இருக்குது, ரியல் ஈவன் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா, அதாவது ரியல் ஈவனாக தான் கிடைக்கும். ஸோ ரியல் ஈவனாக இருந்தால் ரியல் ஈவனாக தான் கிடைக்கும் சரிங்களா. அதுவே ரியல் ஆர்டர், ரியல் ஆர்டர் தான் என்னவா கிடைக்குன்னா,
ரியல் ஆடா இருந்தா. குட் மார்னிங் மணிமேகலை மேம். குட் மார்னிங் சார். ரியல் ஆடா இருந்ததுன்னா அதாவது இமேஜினரி ஆடா இருக்கும் சரிங்களா. அதுவே வந்து இமேஜினரி ஆடா இருந்ததுன்னா ரியல் ஆடு சரிங்களா, ரியல் ஆடா மாறும் சரிங்களா. அதுவே இமேஜினரி ஈவனா இருந்ததுன்னா இமேஜினரி ஈவன். ஸோ இது இந்த இந்த மாதிரி எழுதி ரெப்ரசன்ட் பண்ணிங்க, இதையும் காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலாவிலே பார்ப்போம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி டி பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன வரும், இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது ஃபோரியர் எக்ஸ் ஆஃப் டினா எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகான்னு கூட சொல்லிக்கலாம். எக்ஸ் ஆஃப் ஒமேகா எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா. ஸோ இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா டி பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்ட்டு டி ஒமேகா. ஸோ 1/2π இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1/2π வரும், இந்த இது வந்து டி ஒமேகான்ற மாதிரி வரும் சரிங்களா. சரி இதில் வந்து ஸோ இது வந்து மைனஸில் வந்ததுன்னா இங்கே வந்து ப்ளஸில் வரும், டிடின்னு இருக்குது இங்கே டி ஒமேகான் வரும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த வித்தியாசம். நெக்ஸ்ட் இங்கே வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து இன்கேஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல வந்து டைம் அட் டைம் டி ஈக்குவல் ஜீரோ அட் டைம் டி ஈக்குவல் ஜீரோ டி வந்து ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் சாரி இப்படி வேணாம் இது வேண்டாம் இல்லைங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக நான் டி ஜீரோ பதிலாக ஒமேகா ஜீரோன்ற மாதிரி வைக்கிறேன். டி ஜீரோ வேண்டாம் எனக்கு, ஒமேகா வந்து ஜீரோன்னு சொல்கிறேன். அப்போ வந்து எக்ஸ் ஆஃப் ஜீரோன்னு சொல்லாமல் எக்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஜீரோ அது ஈக்குவல் டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் இ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி அண்ட் இ பவர் ஒமேகா தானே ஜீரோ இங்கே. ஸோ இ பவர் ஜே ஜீரோ இன்ட்டு டி டிடின்னு வரும். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் ஜீரோன்னு என்னது, இ பவர் ஜீரோன்னு என்னது, இ பவர் ஜீரோன்னு என்னது ஒன்று. ஸோ வந்து எக்ஸ் ஆஃப் டி டிடி. ஸோ இது வந்து சிம்பிள் என்ன சொல்லணும்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி டிடி அதை வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஏற்கனவே ஒரு கேட்டிருந்தேன் உங்ககிட்ட என்ன சொல்லலாம், இது என்னவா சொல்லலாம், ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் டி அப்படி சொல்லலாம் சிம்பிளா. சிம்பிளா என்ன சொல்லலாம், ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா. இதுவே வந்து இங்க வந்து நம்ம இந்த இதுக்கு பார்ப்போம். இந்த இதுக்கு இந்த இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கலாம் அதுக்கு வந்து டி அதாவது டி வந்து ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்னா 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி இது வந்து ஸ்மால் எக்ஸ் ஆஃப் ஜீரோ சரிங்களா. இது வந்து அதாவது எக்ஸ் ஆஃப் டி இப்போ டைம் வந்து ஜீரோ. ஸோ 1/2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா சிமிலர்லி இப்போ ஜீரோ தான் வரும் டாட் டி ஒமேகா. இது வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா எக்ஸ் ஆஃப் ஸ்மால் எக்ஸ் ஆஃப் ஜீரோ சரிங்களா. இது ரெண்டுமே ரெண்டு கேஸையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ரெண்டு கேஸுமே வந்து ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து இது வந்து ஏரியா ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி அதான் ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் டின்னு சொல்கிறேன். இது வந்து ஏரியா அண்டர் எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எக்ஸ் ஆஃப் ஜீரோ இன் கேஸ் வந்து எக்ஸ் ஆஃப் ஜீரோன்னு கேட்டாங்கன்னா 1/2π இன்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் ஒமேகா டாட் டி ஒமேகா சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இங்கே என்ன சொல்லியிருந்தோன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல என்ன சொல்லியிருந்தேன்னா எக்ஸ் ஆஃப் டி வந்து என்னவா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங் ஞாபகம் இருக்கா, எக்ஸ் ஆஃப் டி வந்து என்னவா இருக்கும்னு சொல்லியிருந்தேன், எக்ஸ் ஆஃப் டி என்னவா இருக்கும்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் தான் ரியல் அபீரியாடிக் ஏ பீரியாடிக் சொன்னேனா, ஏ பீரியாடிக் சொல்லியிருந்தேன். வேற என்ன சொல்லியிருந்தேன், கண்டினியூஸ் சொல்லியிருந்தேன் கரெக்டா, ஏ பீரியாடிக் அண்ட் கண்டினியூஸ் சொல்லியிருந்தேன்.
ஸோ உங்களுக்கு வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆஃப் டி வந்து எக்ஸ் ஆஃப் ஒமேகா அப்படின்ற மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏ பீரியாடிக்காக இருந்ததுன்னா இங்கே வந்து கண்டினியூஸாக மாறும், சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, ஏ பீரியாடிக்காக இருந்தால் கண்டினியூஸாக மாறும், கண்டினியூஸாக இருந்தால் ஏ பீரியாடிக்காக மாறும். ரெண்டு விஷயத்தான் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கண்டினியூஸ் ஏ பீரியாடிக்ஸிங், அதாவது ஏ பீரியட் கண்டினியூஸிங்ல வந்து கண்டினியூஸ் ஏ பீரியாடிக்காக தான் திருப்பி உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து எக்ஸ் ஆஃப் டி வந்து ஏ பீரியாடிக் கண்டினியூஸ், எக்ஸ் ஆஃப் ஒமேகா இஸ் கண்டினியூஸ் அண்ட் ஏ பீரியாடிக், இது மறந்துடாதீங்க. இது க்வெஸ்சனாக வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பீரியாடிக் அண்ட் கண்டினியூஸ் என்ன வரும், பீரியாடிக் அண்ட் கண்டினியூஸு, அப்புறம் வந்து டிஸ்கிரீட் அண்ட் ஏ பீரியாடிக், இதுக்கெல்லாம் என்ன வரும்? ஸோ வந்து நான் ரெண்டு விதமாக ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். ஏ பீரியாடிக் கண்டினியூஸாக இருந்ததுன்னா ஏ பீரியாடிக் கண்டினியூஸ், இது வந்து எப்பயுமே அது மாறாமல் கண்டினியூஸ் அண்ட் ஏ பீரியாடிக்காக தான் வரும். ஸோ டிஸ்கிரீட் இப்போ இதுவும் வந்து அதே மாதிரி மாறாது, இந்த இந்த டேர்மும் இந்த டேர்மும் வந்து அப்படியே மாறாமல் வரும். ஸோ டிஸ்கிரீட்னா இங்கே வந்து பீரியாடிக், டிஸ்கிரீட்னா வந்து பீரியாடிக், பீரியாடிக்னா வந்து டிஸ்கிரீட். ஸோ இந்த மாதிரி மாறாமல் வரும். இது வந்து என்ன வரும்னா மாறும் என்ன வரும் சொல்லுங்க. பீரியாடிக் கண்டினியூஸ்னா வந்து கண்டினியூஸ் பீரியாடிக், இது வந்து டிஸ்கிரீட் அபீரியாடிக், டிஸ்கிரீட் வரும், சரிங்களா? டிஸ்கிரீட் அதாவது பீரியாடிக்கா தான் இங்க வந்து டிஸ்கிரீட் வரும். கண்டினியூஸ் வந்து ஏ பீரியாடிக், சரிங்களா? கண்டினியூஸ் வந்து ஏ பீரியாடிக். சோ இதுக்கு சொல்லுங்க, டிஸ்கிரீட் இருக்கு. சோ டிஸ்கிரீட் என்ன பண்ணும்? கண்டினியூஸ் சரிங்களா? டான்ஜெட் கூட அடிக்கடி இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். டான்செட்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்பாங்க, அஸ் வெல் அஸ் ஒரு பேசிக்கான எக்ஸாம்ஸ், அதாவது பேசிக்காக நார்மல் லெவலில் இருக்க எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்புறம் இஎஸ்சிலையும் கேட்பாங்க. ஸோ இது வந்து சிம்பிள் தான், பட் ஆனால் மறக்கும். ஸோ அதனால வந்து இது இந்த மாதிரி இதை வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அப்போ இது என்ன டேம், ஏ பீரியாடிக் கண்டினியூஸ்னா என்ன? இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொன்னோம். அப்போ இது என்னவா இருக்கும், பீரியாடிக் கண்டினியூஸ் என்னவா இருக்கும்? ஃபோரியர் சீரிஸ். டிஸ்கிரீட் அண்ட் பீரியாடிக் என்னவா இருக்கும்? டிஸ்கிரீட் ஏ பீரியாடிக் டிஸ்கிரீட் ஃபோரியர் சீரிஸ். ஓகே, டிஸ்கிரீட் ஃபோரியர் சீரிஸ் இது டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுவே வந்து டிஎஃப்டினா டைம் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீக்குவன்சி, சரிங்களா? டைம் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீக்குவன்சி ரெண்டுத்துலேயும் வந்து டிஸ்கிரீட்டாக இருக்கும், சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கலாம். வேணாம் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சார், இது ஏப்ரியாடிக் அப்படினு கேட்டாங்கனா அது கண்டினியூஸ் அப்படினு சொல்லிட்டு வரணுமாங்க சார்? இது அது என்ன ஆர்டர் சார்? ஆக்சுவலா இந்த இது மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கங்க. இப்ப நான் எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறேன்னா கேப் னு ரிமெம்பர் பண்ணுவேன், கேப், சரிங்களா? கேப் என்னது? கண்டினியூஸ் ஏப்ரியாடிக் அப்படி நான் வச்சுக்கேன், சரிங்களா? இப்ப இங்க சி இருக்கு, இங்க ஏப்ரியாடிக் இருக்கு. இப்ப டிஸ்கிரீட், அப்ப கண்டினியூஸா ஏப்ரியாடிக், டிஸ்கிரீட்னா அந்த இதுல வந்து என்ன வரணும்? பீரியாடிக்கா வரணும். ஸோ இப்போ இதில் என்னென்னா ரெண்டு விஷயம் தான்.
கண்டினியூஸ் ஏபிரியாடிக் அதாவது கண்டினியூஸ் ஏபிரியாடிக்கும் டிஸ்கிரீட் ஏபிரியாடிக்கும் வந்து மாறாது சரிங்களா. மாறாதுன்னா அதே டொமைன்ல அதாவது கண்டினியூஸ் அண்ட் ஏபிரியாடிக்கா தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி டொமைன்ல உங்களுக்கு அந்த சிக்னல் ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கும். சிமிலர்லி டிஸ்கிரீட் பீரியாடிக்னா உங்களுக்கு பீரியாடிக் டிஸ்கிரீட்டா தான் இங்க ஃப்ரீக்வன்சி டொமைன்ல அதாவது டைம் டொமைன்ல எப்படி வந்திருக்கோ அஸ் வெல் அஸ் ஃப்ரீக்வன்சி டொமைன்லையும் அதே மாதிரி வந்திருக்கும். ஆனா இங்க வந்து மாறும், பீரியாடிக் கண்டினியூஸ் தான் டிஸ்கிரீட் ஏபிரியாடிக் மாறும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிங்க நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா போற மாதிரி இருக்கும் அந்த விஷயம் பாத்தீங்கன்னா. ஸோ வேணா அது வேணா ஒரு கிளாஸ் எடுக்கிற திருப்பி முதல்ல இந்த இந்த தடவை வந்து இந்த போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்க சார். டைம் டொமைன்ல ஏ பீரியாடிக்கா இருந்துச்சுனா ஃப்ரீக்வென்சி டொமைன்ல கண்டினியூஸா இருக்கும் அப்படிங்கற மாதிரிங்க சார். ஆமா. நான் நினைக்கிறேன் சொல்லுங்க t power minus j omega t dt சரிங்களா. ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து நான் என்ன சொல்றேன்னா x of t வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா டெல் ஆஃப் t னு சொல்றேன். x of t equal to டெல் ஆஃப் t னு சொல்றேன். சோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல் ஆஃப் t அதுதான் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சோ அப்ப என்ன ஆகும்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி டெல் ஆஃப் t t power minus j omega t into dt. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம் இருக்கா? என்ன ப்ராப்பர்ட்டிஸு, என்ன ப்ராப்பர்ட்டிஸு? இங்கே டி வந்து என்னவா இருக்குது? டி மைனஸ் டி நாட் தான் நம்ம வழக்கமாக இதை வந்து நம்ம எப்படி சொல்லியிருப்போம்? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி டாட் டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட் டிடிஆர் தான் என்ன பண்ணியிருப்பீங்க? எக்ஸ் ஆஃப் டி நாட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க சரிங்களா. எக்ஸ் ஆஃப் டி நாட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போ இங்கே டி நாட் என்னவா இருக்கு? இங்கே டி நாட் என்னவா இருக்கு? வேற என்ன சொல்லணும்? இப்போ வந்து டி, இப்போ வந்து இந்த டி நாட்டும் ஜீரோனா இப்போ இ பவர் ஜீரோ இங்கேயே வந்துருச்சு. அப்போ வந்து இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி டெல் ஆஃப் டிடி ஏரியா அண்டர் தி இம்பல்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரியும் சொல்லலாம். ஏரியா அண்டர் தி இம்பல்ஸ் இஸ் ஒன்ன்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியும் சொல்லலாம், இல்லைனா ஏரியா அண்டர் தி இம்பல்ஸ்ன்ற விஷயத்தை வச்சும் நீங்கள் சொல்லலாம். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல் ஆஃப் டீனா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒன்று. ஸோ இதுதான் வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்த்தோன்னா டெல் ஆஃப் டியை வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிது? ஒன்றுன்னு கிடைச்சிது. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி எனக்கு இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ டெல் ஆஃப் டி இருக்குல்ல, டெல் ஆஃப் டி இஸ் டிலேட் பை டி நாட் செகண்ட்ஸ். டெல் ஆஃப் டி இஸ் டிலேட் பை டி நாட் செகண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட்ன்ற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து இது வந்து இது என்ன ப்ராப்பர்ட்டி? இது பேர் என்ன ப்ராப்பர்ட்டியா இருக்கும்? ப்ராப்பர்ட்டி நேம் சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டி நேம் சொல்லுங்க. டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. சோ டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. சோ டெல் ஆஃப் t மைனஸ் t நாட் இங்க மைனஸ் இருக்கா? சோ அப்ப வந்து e பவர் மைனஸ் j ஒமேகா t நாட் e பவர் j ஒமேகா t அதாவது இல்லைங்க இப்படி சொல்லலாம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட் வந்து இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி நாட் இன்ட்டு
dot x of omega. Similarly, Fourier transform of del of t plus t naught. இருந்தா என்ன வரும் e power j omega t naught dot x of omega அப்படினு கிடைச்சிருக்கும் சோ வந்து இதுல வந்து இந்த டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி போட்டுருக்கோம் மைனஸ்னா மைனஸ் ஆ இருந்ததுனா இங்க அப்படியே மைனஸ் இருக்கும் பிளஸ் ஆ இருந்தா பிளஸ் இருக்கும் அப்படின ஒரு ஞாபகம் வச்சுங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் நம்ம ஒரு சில டைம் வந்து மறந்து போகும் சோ மறந்து போக கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மைனஸ் ஆ இருந்ததுனா மைனஸ் பிளஸ் ஆ இருந்ததுனா பிளஸ் அப்படின்றது தெளிவா ஞாபகம் வச்சுங்க சரியா நெக்ஸ்ட் இதுலயே வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன் டுவாலிட்டி ப்ராப்பர்ட்டி ஒன்னு எடுத்துட்டு வரும் டுவாலிட்டி ப்ராப்பர்ட்டி சரியா டுவாலிட்டி ப்ராப்பர்ட்டி அடுத்தது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி வந்து எக்ஸ் ஆஃப் ஒமேகா அதுவே வந்து இது டுவாலிட்டி ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன் இப்போ இது வந்து ஸ்மால் எக்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்மால் எக்ஸில் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு கேபிட்டல் எக்ஸில் இருக்கும் என்ன பண்ணுங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 2 pi into small x of minus omega. இது duality property மறக்காதீங்க இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதை வச்சு கொஸ்டின் கேட்டில் கேட்பாங்க கேட்டில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கேட்டில் வந்து டுவாலிட்டி ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா ஸோ ஞாபகம் வச்சுங்க சரி காப்பி பண்ணிக்கங்க இந்த விஷயத்தை காப்பி பண்ணிக்கங்க இன்னும் 1 minute தான் இருக்குது செஷன் எண்ட் ஆக போகுது ஸோ என்ன பண்ணுறேன்னா செஷன் வந்து 1 minute முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க 11 o'clock வந்து இன்னொரு ஐடி கொடுக்குறேன் இன்னொரு ஐடியில ஜாயின் பண்ணிக்க ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் அட்டெண்டிங் திஸ் கிளாஸ் வி வில் மீட் 11 AM ஓகே நான் லிங்க் சென்ட் பண்றேன் தேங்க்யூ ஆல்